பெஸ்ட் ஆர்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அறக்கழகம் ஊடகவியலாளர் திரு தவம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அந்த ஹைகோர்ட் வளாகத்துல சென்னையில வந்து போன் பண்ணி தொடர்பு கொண்டோம். அவங்க வந்து அந்த கோர்ட் வளாகத்துல பல்வேறு மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு யாரோட உறுதுணையும் இல்லாம தனியா நின்று இந்த காட்சியை பார்க்கும்போது உள்ளபடிக்கே சொல்றேன், ஒரு மாதிரி மனசு பதபாதிச்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய சொந்த சகோதரியோ தாயோ யாராவது ஒருத்தர் ஒரு நீதி கேட்டு இப்படி அனாதையா நிக்கிற கோலத்தை பார்த்தா நமக்கு இப்படி ஒரு மனசு பதபாதிக்க இல்லையா? அந்த வேதனையோட விளிம்பலதே நான் அதை பார்த்தேன். நான் என்ன சொல்லப்போனா, அந்த இடத்துல போய் ஒரு ஊடகவியலாளர் என்பதை தாண்டி ஒரு சொந்த சகோதரியை ஒரு சொந்த தாயை பார்ப்பது வேண்டான ஒரு உணர்வு. அவங்களோட பேச பேச, அதாவது நம்ம பேட்டிக்கு போயிருக்கின்ற உணர்வை தாண்டி இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, இப்படி ஒரு அட்லியம் நடக்குது, இப்படி ஒரு ஒரு தாய் வந்து, ஒரு தமிழ் தாய் வந்து இப்படி சீரழிக்கப்பட்டு நிற்கிறார் அப்படின்ற போது நம்ம என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள். அதை உண்மையிலேயே பார்க்குற ஒரு மனுஷன் யாருக்கும் ஒரு திருட்டு மனநிலை உருவாயும். அந்த மாதிரி தான் உருவாச்சு. திருமதி வந்து என் வயிற்றுல பிறக்காம கூட போய் தொலைஞ்சிருக்கலாம். என் வயிற்றுல பிறந்து எனக்கு அவளுக்கு இந்த நிலைமை, எனக்கு இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு பத பத பதன அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்றது, அந்த அழுகையில வந்து சாதாரண ஒரு செய்தியாளராக இருந்தா என்ன நடக்கும்னா, அந்த அழுகிற சீனை படம் பிடிக்கத்தான் மனநிலை வரும். எனக்கு நான் செய்தியாளர், நான் ஒரு ஊடகவியலாளர்ங்கிறதெல்லாம் உள்ளோடையே நான் மறந்துட்டேன். அந்த கண்ணீர் துளியில பங்கேற்பாளனாகத்தான் இருந்தேனே தவிர, அந்த இடத்துல நான் ஒரு மீடியாக்காரங்கிறதே மறந்துட்டேன். என்ன சொல்லப்படும், நானும் ஊடகவியலாளர் சொல்லிக் கொள்கிற அயோக்கிய நாய் சவுக்கு சங்கர் போன்றவளை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே உள்ளேயே எனக்கே ஒரு வன்மை கிரியேட் ஆச்சு. இப்படி அழுகிற தாயவா அந்த பரதேசி நாய் வந்து கிளீசரின் போட்டு அழுகிறேன்னு சொல்றான் அப்படின்னு உள்ளபடிக்கு எனக்கு கோபம் புப்பளிச்சு வச்சுக்கிட்டேன். அவனை நேரம் பார்த்தா சிறப்பு கழட்டி அடிக்கவன் போல தோணுச்சு. இல்ல, அண்ணனாக தம்பியாக மகனாக அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 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 வகையான கோபம் தான் இருந்துச்சு. அந்த கோபத்துல வந்து ஒரு நாகரிகத்தையோ சப நாகரிகத்தையோ அல்லது என்ன சொல்றது, ஒரு நாகரிகமா பேசக்கூடிய தொழில் அவங்க சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது என்னை வந்து எப்படியாவது பேசியோ அல்லது என் நடத்திய கேள்விக்குள்ளாக்கியோ அல்லது பொய் சாட்சிகள் மூலமாகவோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாகவோ அரசியல் மூலமாகவோ என்னை எப்படியாவதும் ஓட வைக்க நினைக்கிறாங்க. நான் அந்த எல்லையை கடந்துட்டேன், என்னைய சாகடிச்சாலும் பரவாயில்லங்கிற மனநிலைக்கு நான் போயிட்டேன். ஒருவேளை இப்ப எனக்கு பாருங்க, எங்க அண்ணன் வந்திருக்காரு, என் அண்ணன் கூட போட்டு வெளியே நிக்கிறாரு, உள்ளோட மாட்டாங்க, நான் மட்டும் தான் நிக்கிறேன். இப்ப நான் வெளியே போறதுக்கு முன்னாடி என்னை யாராலும் அடிச்சு தூக்கி கொள்ளலாம், காரை ஏற்றி கொள்ளலாம், அதை பற்றி கவலை இல்லை. என் மகளே போயிட்டா, இனி என் உயிர் அப்படி போச்சுன்னா கூட அதற்கு பிறகுவாத நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கே தவிர, நான் வந்து என் உயிருக்கு ஒருபோதும் நீ இழக்கிறதுக்கு என்ற ஒண்ணுமே இல்லை. என் உயிரை தவிர ஒருவேளை என் உயிர் போனாதான் அல்லது என் நான் கொள்ளட்டு சாவடிக்கப்பட்டால்தான் நீதி கிடைக்குமானா, நான் அதற்கும் தயாருன்ற ஒரு வார்த்தை பெற்றேன். அதெல்லாம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லா எல்லையும் திறந்து விட்டார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் இன்சூரன்ஸ் பண்ண விளக்கம், நான் எல்ஐசி ஏஜென்ட், அவங்க வந்து எல்ஐசி ஒட்டி அவங்க பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கே அந்த உணவு உள்ளது, தொழில்முறையாகவும் எல்ஐசி ஏஜென்டா இருக்காங்க. அப்ப அவர்களுக்கே அந்த இன்சூரன்ஸ் கிடைக்காம செய்யணும்னா அப்ப எவ்வளவு அரசியல் இருக்கு, எவ்வளவு அரசியல் அழுத்தம் இருக்கு, எவ்வளவு அதிகார அழுத்தம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி அவங்க வந்து புறக்கணிக்க போகும்போது அதற்கு உள்ள தனி தரமாட்டேன்னு சொல்லும் போது அப்ப அவங்க கோபப்படாமல் கோபப்பட மாட்டாங்களா? ஏன்னா இயல்பா வர்றதானே. அவங்க வேற ஒரு நபர் எல்ஐசி பத்தி எதுவும் தெரியாம இருந்தா, இன்சூரன்ஸ் பத்தி எதுவும் தெரியாத ஒரு நபரா இருந்தா பரவாயில்ல, அவங்க தொழிலே அதுதான். அவர்களுக்கே அந்த நிலைமைன்னா அப்ப இந்த ஸ்ரீமதி வழக்குல எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறத கண்கூடா புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆனா அதையும் தாண்டி நான் பேசுவது உண்மைதான். நான் என்ன கேட்டேன், ஃபுல்லப் பண்ணி கொடுங்க, மர்மம் மர்மம்னு எழுதி கொடுங்க, இல்லது வழக்கு விசாரணை நடக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, இல்ல அதன் அரசு நீங்க என்ன தெரிவிக்கிறீங்களோ அதை ஃபுல்லப் பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு மேலேயே அவங்க கொடுக்காம இருக்கும்போது பிரச்சனை இது. அவங்க என்ன இந்த விஷயத்துல மேற்கொண்டு பெருசா சொல்றாங்கன்னா, இப்ப வந்து என்னோட வீட்டுக்காரும் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்துட்டார். அப்ப அவருக்கு வருமானம் இல்லை, நானும் இந்த எல்ஐசி வேலையை வந்து கூடுதலாக பார்க்க முடியல, நான் இந்த வழக்கு விஷயமாவே அலையிறதுனால. அப்ப எங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னா வறுமைக்குள்ளாயிரும். ஆனா இந்த பணம் வந்துட்டா நாங்க நல்லபடியா சாப்பிடலாம். இந்த வழக்கையும் ஒழுங்கான திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கான எல்லா ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்க்க வாய்ப்பு, எல்லா வழக்கறிஞர்களும் வாய்ப்பு, எங்களால் என்ற சில பணத்துக்கும் கோர்ட்டுக்காக செலவு எங்களால் பார்க்க முடியும்.
இது ஆகிவிடக் கூடாது, உணவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அவருக்கு சுதந்திரமாக கேஸை கவனிக்க கூடாது, வழக்க கவனிக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வருவதையும் தடுக்கிறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்புறம் இதை விட நான் அதை சொல்றதுக்கு விளக்கறதுக்கு என்ன இருக்கு, எந்த ஒரு வழக்கிலையும் நான் கோகுல்ராஜ் வழக்கில் கூட நான் இவ்வளவு தூரத்துக்கான ஒரு மர்மங்களையோ அல்லது அரசியல் அழுத்தங்களையோ நான் பார்க்கல. ஆனா சிறுமதி வழக்கில் வந்து தொடர்ந்து வந்து அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் ஆளுவர்க்கும் எல்லாமே ஒரே பகுதியில் நிற்கிறாங்க. குறிப்பாக நீதிமன்றமே கூட பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு போல் வழங்கப்பட்ட அந்த ஜாமீன் வழக்கில் தீர்ப்பு போல் வழங்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க வந்து தற்கொலை செய்யப்படலை, அவங்க ரேப் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்குறார். இப்படி ஒரு எந்த வழக்கு இந்த ஒரு அக்கிரமம் நடக்கல, ஆனாலும் நாங்கள் மனித உரிமை ஆர்வலர் கூடிய நாங்கள் ஒருபோதும் விடப்போவதில்லை, உயர்நீதிமன்றத்தை எங்களால் முடிந்த அளவு நாங்களும் போராடுவேன், சங்கர சுப்பா அவர்களும் போராடுவார்கள், இதை ஒருபோதும் நாங்க கைவிட போறதில்லை, இது இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஆக்ரோஷப்படுற அளவுக்கு அவர் பேசினாரு. அதே போல உச்ச நீதிமன்றத்திலையும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சித்தார்த் லுத்ரா அவர் வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர், எங்களுக்கு ஒருவேளை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கிடைக்கல, நான் நியாயம் கிடைக்கல அப்படின்னாங்க, நாங்க உச்ச நீதிமன்றத்திற்கும் நேரடியாகவே சித்தார்த் லுத்ராவுக்கு சந்திச்சு அவரிடமும் இருக்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து இதை ஒரு நியாயம் கிடைக்காம விட மாட்டேங்கிற ஒரு பிடிவாத குணத்தோட ஒரு போராட்ட குணத்தோட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாப்பா மோகன் வெளிப்படுத்தினார். சங்கர்சுப்பும் கொஞ்சம் கூட தெளிவு இல்லாமல் தொடர்ந்து இதுக்காக போராடுவோம். என்னன்னா அந்த கோர்ட் வளாகத்தில் பார்க்கும் பொழுது சங்கர்சுப்பாக இருக்கட்டும், சினிமதி தாயார் செல்வியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பெரிய ஆதரவு இல்லாமல் இருப்பது போல் ஒரு தோற்றம் இருந்துச்சு. குறிப்பாக சினிமதி தாயார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் அவங்களுடைய பேச்சு எல்லாத்துலேயுமே ஒரு தொய்வு இருக்கு, அதே சமயத்தில் செத்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு உறுதியான மனநிலையும் இருக்கு. நீதி கிடைக்க வேண்டிய இடத்து இருப்பது எதுனாக்க அது நீதிமன்றம் தான், அதுக்கு உறுதுணையாக இருப்பது உண்மையாக இருப்பது வந்து வழக்கறிஞர்கள் தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகனாக இருக்கட்டும், மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்பாக இருக்கட்டும், மூத்த வழக்கறிஞர் ரத்னமாக இருக்கட்டும், எல்லாருமே இவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். மனித உரிமை ஆர்வலராகவும் இருப்பதால் இவர்களுக்கு கூடுதலாக அக்கறை செலுத்துகிறார்கள். எந்த ஒரு பணமும் திருமதியிடம் வாங்கவில்லை என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவருடைய பேச்சிலேயே அந்த உண்மையும் நான் நேர்மையும் வெளிப்பட்டது. இதை தாண்டி இவர்கள் இங்க தமிழ்நாட்டில் எப்படி உறுதுணையாக இருக்காங்க, இந்திய சூழல்ல உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் லுத்ரா இருக்கிறார்கள், அவருடைய ஜூனியர் வழக்கறிஞர் இருக்கிறார்கள், இதெல்லாம் சேர்ந்ததே நமக்கு என்னன்னா ஒரு ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் பெரிய அளவில் தருகிறது. ஆனாலும் கூட எந்த ஒரு வழக்கிலும் இல்லாத ஒரு பெரிய குழப்பமும் மர்மமும் சிறுமதி வழக்கில் இந்த நிமிடம் வரை நீடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு துளி கூட சிறுமதி தாயாருக்கும் சிறுமதிக்கும் நியாயம் கிடப்பதாக தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல, தமிழ்நாட்டு நீதிமன்றத்துல, தமிழ்நாட்டு இந்த வளாகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு நீதிக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குது. உச்ச நீதிமன்றம் தான் அவ்வப்போ நம்பிக்கை தருகிறது. அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இப்ப உச்ச நீதிமன்றத்துல வந்து சித்தார்த் லுத்ராவுடைய ஜூனியர் வழக்கறிஞர்கள் வாதாடிக்கிறார்கள். கூடுதலான நம்பிக்கையான தகவல் என்னன்னா, முதல்ல வந்து அந்த அஞ்சு அக்கிஷத்தை வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க பதில் சொல்ல சொல்லி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு, எஸ்பிக்கு, கலெக்டருக்கு, இந்த மாதிரி அரசு துறை அலுவலர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. இதுக்கு வந்து தக்க பதில் சொல்லி ஆகணும். விசாரணை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தள்ளி வச்சிருக்காங்க, 20ஆம் தேதிக்கு மேலே விசாரணை பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் செல்போனை கொடுத்துட்டேன், இனிமேல் கூட அந்த செல்போனை நீங்கள் என்ன பதிவு பண்ணாலும் சரி, எங்களுக்கு சிறுமதி வந்து காதல் வயப்பட்டிருக்காள் என்று ஏதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கு வீடியோ சேர்த்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. இப்பயாவது என்ன நடந்தது, என் மகள் எப்படி இறந்தால் என்பதை நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. அப்படி பதிவு செஞ்சாத்தான் குறைஞ்சபட்சமாக நாங்கள் நிம்மதியாக சாகப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாவற்றையும் கொடுத்தா விட்டது, இனிமேலாவது நீதி கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு போட்டு அவங்ககிட்ட குறையவே இல்லை. அது உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எந்த தரப்புலையுமே அல்லது அரசாக இருந்தால் இல்லையா, அரசு வைக்கிற கோரிக்கை கூட என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த சிறுமதி வீரத்தில் ஒருவேளை நீங்கள் நியாயம் வாங்கி கொடுத்தாத்தே நீங்கள் வந்து திராவிட மாடலர் ஆட்சிங்கிறதுக்கோ தமிழக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ அது பெருமை. அது வந்து சிறுமதிக்கு கிடைக்கிற நியாயம் மட்டும் கிடையாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்ல, நான் ஸ்கூல் எடுத்து முடிறதுக்கு முன்னே செய்தித்திட்டம் பண்ண மாதிரியா தொடர்ந்து ஊடகங்களில் அரசியல் புரோக்கர்கள் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் என் நோக்கம் அது இல்லை. அவங்க அது கூட அந்த கேள்விக்கு என்ன பேசுவாங்க, ஸ்கூலை இழுத்து மூட வேணும்னு சொல்வதற்கு காரணமே என்னன்னாக்க, என் மகள் போல் சிறுமதி போல் யாரும் பாய்த்து விடக்கூடாது, குறிப்பாக அந்த 3000 குழந்தைகள் அதுல யாரு அடுத்த சிறுமதியோ என்கிற பயம் என் மனசை போட்டு ஆட்டி படைக்குது. அதனாலதான் ஸ்கூல் இழுத்து மூடுன்னு சொன்னே தவிர எனக்கு ஸ்கூல் இழுத்து முடியல எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து இன்னொரு பள்ளியை தேடி படிப்பு திறந்து விட முடியும், ஆனால் செத்தா சிறுமதி மாதிரி செத்தா எப்படி திரும்ப குழந்தைகளை பெற முடியும், அல்லது அந்த உயிரை திரும்ப வாங்க முடியுமா, அந்த பயந்தே நான் அந்த பள்ளியை வந்து இழுத்து மூட சொன்னேன் தவிர
இவங்க சொல்ற மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டோம், காசுக்கு ஆசைப்பட்டோம், அல்லது எனக்கு யாருங்க, அதாவது ரவிக்குமார் எனக்கு என்ன எதிரியா, நான் அவருக்கு எனக்கு என்ன 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 உறவு இருக்கு, சிறுமீதி எப்படி செத்தாள் என்கிற அந்த சிசிடி புட்டச்சுன்னா அது தற்கொலைனே வச்சுக்கோங்க, அந்த சிசிடி புட்டச்சு வெளியிட்டாலே முடிஞ்சு போச்சே, நான் நான் ஏன் போராட போறேன், நான் ஏன் கேட்க போறேன், தற்கொலை சொல்லிட்டு போங்க. ஆனா அது ஏன் வெளியிட மாட்டீங்க, ஏன் இறந்தவுடன் என்ன தகவல் சொல்லல, இப்படி பல்வேறு கேள்விகளை திரும்ப திரும்ப எழுப்புற அவருடைய கேள்விக்கு என்னாலும் பதில் சொல்ல முடியவில்லை, மக்களாலும் பதில் சொல்ல முடியவில்லை. ஏன் நீதிமன்றத்தாலும் இது எதிர்கொள்ள போலீசாலும் கூட பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் மர்ம முடிச்சல்கள் மட்டும் தொடர்கிறது என்பது மட்டும் என்னால் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். திரும்பி சார் என்ன சொன்னாங்கன்னா, இருந்தா தானே சார் அவங்க கொடுக்கறதுக்கு, அப்படி ஒருவேளை இருந்திருந்தா அந்த கேஸ் என்னைக்கும் புரிஞ்சுருந்தார், ஏன்னா விழுந்தே தற்கொலை செய்ய கிடையாது, விழுந்திருந்தா கிட்டத்தட்ட 250 சிசிடிவி மேலே இருக்குன்றாங்க, கேமரா இருக்குன்றாங்க, ஒன்றுலையாவது அதை மாட்டியிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளி வளாகத்தை படம் பிடிப்பது போலவே இந்த சுவரில் ஒரு கேமரானா அடுத்த சுவரில் ஒரு கேமரா இருக்கும், ஏன்னா அந்த வளாகத்தில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்காக. அப்போ இது எல்லா இடங்கள்லையும் மிக சரியாக பொருத்தப்பட்டிருக்கும், வளாகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கிறதே கேமராவோட முக்கியமான அந்த ப்ரொஃபஷனலே அதுக்காகத்தேன். அப்போ விழுந்திருந்தா உறுதியாக தெரிஞ்சிருக்கும், அப்படி விழுகலை, ஏன்னா விழுந்த ரத்தக்கரையும் இல்லை, விழுகலைங்கிறதுக்கு ஆதாரம் தான் அந்த தற்கொலை எப்படியாவது ஜோடிச்சு முடிவுக்கு இந்த வழக்கு முடிவு கொண்டுறதுக்கு இப்ப எங்க செல்போனை வாங்குறாங்க. ஏன்னா இவன் சொல்றா இல்ல, சவுக் சங்கர் நாய் சொல்றா இல்லையா, அந்த பொண்ணு வந்து லவ் 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 பண்ணியிருந்தா, லவ் இருந்துச்சு அதனாலதான் சொல்றா இல்லையா, அதை வந்து எப்பாடுபட்டாவது பேசி முடித்து அது வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டி ஒரு கட்டுக்கதையை கட்டி காதலால் தான் தற்கொலை செய்து கொண்டார். நான் என்ன சொல்றேன், காதலால் தற்கொலை செய்து கொண்டார்னு கூட ஒத்துக்குவோம், அப்படியே கூட வச்சுக்குவோம், அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே வச்சுக்குவோம். தற்கொலை பண்ற சிசிடிவி காட்டு அப்படின்னு திரும்ப கொடுக்குறாரு, தற்கொலை அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படிலாம் நாங்க நான் இவ்வளவு தூரம் பேர இவ்வளவு தூரத்துல நான் பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் அவங்க கேட்கற கேள்வி என்னன்னாக்க, என் குழந்தை எப்படி இருந்தா, அப்ப நான் இதுக்கு எல்லைக்கு மேல நான் ஒரு ஒரு படிக்கு மேல சரி உங்க மனசுல என்ன இருக்கு, இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது, உங்க பக்கம் நிக்கிறதா, அல்லது உங்களை சந்தேகப்படுறதா, அல்லது ரவிக்குமார் பக்கம் சந்தேகப்படுவதா, ரவிக்குமாரை அட்டுலையும் செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது, இப்படிலாம் பல்வேறு குழப்பங்கள் இருக்குன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுதான் அப்ப அவங்க கடைசி வரை எதிர்பார்க்கறதுன்னா ஒருவேளை தற்கொலையா இருந்தால் கூட அந்த தற்கொலைக்கான சாட்சியங்களை ஒப்படைங்க, நான் அமைதியா அப்படின்னு. அப்ப அவர்களுக்கு சாதகமான மட்டும் அந்த புட்டேஜ் வீடியோ, அதாவது துண்டு வெட்டப்பட்ட வீடியோ எப்படி கிடைக்கும், ஊடகத்தை யார் கொடுக்கறாங்க கேள்விக்கு சிபிசிஐடி தரப்பும் பதில் சொல்லல, நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் தரப்பு அது சொல்லலை, ஆனால் அவர்களுக்கு சாதகமான வீடியோ மட்டும் ஒரு தற்கொலைக்கு தற்கொலை தான் எதிர்ப்பார் என்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்த வீடியோ மட்டும் எப்படி வெளியிடப்படுது, இந்த கேள்விக்கு யாட்டா பதில் இருக்கா, பதில் கிடையாது. ஆனா அந்த இவங்களுக்கு எல்லாம் சிடி போயிருக்கும்ல, யார் போட்டிருப்பாங்கன்னு தெரியும்ல, அதுதான் இப்ப அந்த மீடியால வெளியே வந்த சிசிடிவி யாரு வெளியே யாரு கொடுத்தா யாரு வெளியிட்டாங்கிறதே மர்மமா இருக்கு. அப்ப சிறுமதியோட மரணத்தை பற்றி பேசும்போது அதுல என்ன இருக்கு, இதுக்கு மேலேயே நீ எப்படி இறந்ததா நீங்க நம்புறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன், அதாவது இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு மரம இருக்கு, இதுக்கு மேலேயே சிறுமதி வந்து எப்படி செத்துருப்பா நீங்க நம்புறீங்கன்னு சிறுமித்தையான கேள்வி கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு, அப்ப அதுல என் மகள் ஏதோ ஒரு வகையில கற்பழிக்கப்பட்டு அல்லது கற்பழிப்பிற்கு வற்புறுத்தப்பட்டு அதுக்கு உடந்தையாக போகாமல் இருந்ததனால் அடித்து கொண்டிருக்கிறார்கள், கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நான் உறுதியாக நம்புறேன், குடிச கூட படித்த பள்ளிகளும் அதற்கான தரவுகளை தருதுங்க. அப்ப நான் எப்படி வந்து இந்த இது தற்கொலை தான் நான் ஒரு முடிவு கட்டி ஒரு பெத்த தாயா நான் நகர முடியும், அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, கொலை செய்யப்பட்டிருக்கிறார், நான் இந்த நிமிடம் சொல்றேன், என் மகள் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதியாக நம்புகிறேன், அதனாலதான் நீதி கிடைக்க விடாமல் வந்து இவர்கள் தடுக்கிறார்கள், அதனாலதான் உண்மையை பேச போலீஸ் கொஞ்சம் தயங்குறது. என்கிட்டயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அதிகாரிகள் என்கிட்ட சொன்னாங்க சார், அதாவது நாங்க என்னவா பண்ணுவோம், இது வந்து எங்களை தாண்டி போயிருச்சு, அதிகாரம் இருக்கு, அரசியல் இருக்கு, நீங்க ஒன்னாலும் பண்ண முடியாது. அப்ப எந்த பாயிண்ட் அவள் பேத்தாலும் நீங்க தற்கொலைக்கான ஆதாரத்தை காட்டினா நான் அமைதியாயிருவேன், அதை தாண்டி என்னை வந்து அரசும் ஒடுக்க பார்க்கிறது, ஆளுங்கட்சியும் ஒடுக்க பார்க்கறது, எதிர்கட்சியும் ஒடுக்க பார்க்கறது, பிஜேபி கட்சியும் ஒடுக்க பார்க்கறது, பள்ளி நிர்வாகம் ஒடுக்க பார்க்கறது, ஏன் உச்சபட்சமாக நீதிமன்றமும் என்னை ஒடுக்க பார்க்கறது, அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன், அதனால நான் செத்தாலும் பரவாயில்ல, சிறுமதிக்கான நீதி நிலைநாட்டாமல் சாக மாட்டேன் என்பதில் சிறுமதி தயார் செல்வி அவர்கள் உறுதியா இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில அவருடைய பேச்சுக்களை
அவருடைய ஆதங்கத்தை அவருடைய வேதனையை அவர் நீதிக்காக போராடுகிற அந்த குணத்தை வந்து ஊடக வழியாக நம்ம வெளிக்கொள்ள இடத்துல மட்டும் நம்ம இருக்கோம். அதை தாண்டி நம்மளாலையும் ஒன்றும் செய்ய முடியலங்கிற ஒரு கையாளகத்தனத்தை இதில் நான் ஒப்புக்க விரும்புகிறேன். மீடியாக்கள் பேசுகிறது, மக்கள் பேசுகிறார்கள், மக்கள் வந்து ஸ்ரீமதி தாயாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களே தவிர மற்ற எல்லா அதிகார வர்க்கமும் நீதிமன்றமும் அவருக்கு எதிராகத்தான் இருக்கிறது. இந்த நிமிடம் வரை சில ஆறுதலான செய்திகள் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வருகின்றன. வழக்கறிஞர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள், மக்கள் உறுதுணையாக இருக்கிறது, சில ஊடகங்கள் ஸ்ரீமதி தாயாருக்கு உறுதுணையாக இருக்கிறது. இதை தவிர இந்த ஸ்ரீமதி வழக்கில் ஒரு பெரிய அப்டேட் பெருசாக இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனாலும் கூட அஞ்சாமல் தொய்வில்லாமல் போராடி கொண்ட ஸ்ரீமதி தாயார் நீதி வெல்வார் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. அதை வழக்கறிஞர் சாத்தியப்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்ரீமதி தாயாருக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் குழப்பங்களும் மர்மங்களும் நீடிக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் தொய்வில்லாமல் போராடி கொண்ட ஸ்ரீமதி தாயாருக்கு உறுதியாக இருப்பதுதான் ஒரு ஊடகவியலனாக ஒரு மீடியாக்காரனாக அவர்களோட துணை இருக்கணுங்கிற நம்பிக்கையும் ஒரு ஆறுதலான மனநிலையும் எனக்கு உருவானது என்பதை தரல தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மக்களும் மீடியாக்களும் ஏன் உச்சநீதிமன்றமும் ஒரு நல்ல ஒரு விடிவை நோக்கி காத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் அந்த நம்பிக்கையை அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். மக்களுக்கு வெளிப்படுத்தி அவங்களுடைய உணர்வுகளை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்தது வந்து எங்களுக்கே ஒரு சமயம் கண்கலங்களா தான் இருந்துச்சு. சில பேருங்க பழைய விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இல்லாம புதுசா அந்த உணர்வுகளை அப்பப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனால வந்து எங்களுக்கும் இது வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தது எங்களுக்கும் மன நிறைவா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களை நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.